மாண்புமிகு இனியும் புரட்சி தலை அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சருடைய முயற்சியின் காரணமாக இந்தியாவிலே முதல் முறையாக 7.5% இட ஒதுக்கீடு இன்று கலந்தாய்வுகள் நடைபெறுகிறது. நேரு விளையாட்டு மைதானத்தில் சென்னையில் இதில் 405 பேர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 313 பேர்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் 92 பேர்கள், மொத்தம் 405 பேர்களுக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உருவாக இருக்கிறது. இது எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தனியார் பள்ளியும் அரசு பள்ளியும் சேர்ந்து இன்னும் நம்முடைய மாணவர்களுக்காக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சலுகையின் அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து 55 மாணவர்கள் இந்த கவுன்சிலே இடம்பெற இருக்கிறார்கள். அதில் எவ்வளவு பேர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது இன்னும் எங்களுக்கு கவுன்சில் முடிந்தவுடனேயே தான் தெரியும். ஏனென்று சொன்னால், 720 மதிப்பெண் முதல் மதிப்பெண், அதற்கு பிறகு பட்டியல் படிப்படியாக வருகின்ற போது அதிலே மாணவருடைய இடஒதுக்கீடு என்பது ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்ற முறையில் மதிப்பெண்கள் அதிலே இடம்பெற இருக்கிறது. இது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்திலே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் என்பது எங்குமே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டிலே நிறைவேறுகிற ஒரு செய்தியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய முயற்சி சட்டமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றி ஒருமனதாக அனைவரும் ஏற்றுக்கொண்டு இன்று இந்த சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி இந்தியாவிலே முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறது என்பதை காணுகின்ற போது, உண்மையிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது இந்திய நாட்டிற்கே ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் நம்முடைய ஊராட்சி மன்றத்தில் 1,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே இருக்கின்ற மக்களுடைய நலன் கருதி இந்த ஊராட்சி மன்றத்திற்கு மட்டும் 945 பேர்களுக்கு வீடுகளுக்கு குடிநீர் வழங்குகிற திட்டம் நிறைவேற்றுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து ஆரம்பித்து 8 ஊராட்சி மன்றங்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. 8 ஊராட்சி மன்றத்தில் மொத்தமாக நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற மொத்த நிதி ஒதுக்கீடு என்பது 15,72,00,000 என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக எந்த இல்லங்களுக்கும் குடிநீர் இல்லை, நேரடியாகவே அவருடைய இல்லங்களுக்கு வழங்குகிற ஒரு வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கின்ற வகையில் JJM என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவத்துறையை பொறுத்தவரையிலும் 7.5% இட ஒதுக்கீடு என்பது 2 மட்டும்தான், மற்ற அனைத்திற்கும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் அதற்கான பதில்களை விளக்க இயலும். ஏனென்று சொன்னால், அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலை தான் இங்கே படித்தேன். இந்த புள்ளிவரத்தை தான் நான் படித்திருக்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் மட்டும்தான் அந்த பதிலை அளிக்க இயலுமே தவிர எங்களால் அளிக்க இயலாது. முதலில் நாங்கள் போட்ட திட்டம் 7.5% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர், 6வகுப்பிலிருந்து 12வகுப்பு தொடர்ந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சாதனை. 118 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்புதல் அளித்தும் கூட காலி பணியிடங்களுக்கு அளிக்காதே இருக்கிறாங்க.
எந்த காலி பணி இல்லை காலி பணியிடங்களை பொறுத்தவரையிலும் நிதிநிலைக்கேற்ப அரசு எங்கே காலி பணியிடங்கள் காலியாகிறதோ அதை நிரப்பி வருகிறோம். அதற்கான ஆணையை 15 நாட்களுக்கு முன்னாலே நிதித்துறை வழங்கியிருக்கிறது. படிப்படியாக அதை ஒவ்வொரு துறையும் அந்த செயல்படுத்தும். இதற்கான விண்ணப்பங்களை டிசம்பர் மாதம் இறுதிக்குள் விண்ணப்பங்களை பெற இருக்கிறோம். அவர்களுக்கான பயிற்சிகளை ஜனவரி மாதத்தில் துவங்க இருக்கிறோம். +2 முடித்து தேர்வு எழுதியதற்கு பிறகு அந்த மாணவர்களை இதிலே தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. +1 கொண்டு வருவதற்கு காரணம் அந்த மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து வாபஸ் பெறப்படுகிறதா சார்? அதை அரசு தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நான் தனியாக முடிவு செய்ய இயலாது. என்னுடைய இல்லை, எந்த முடிவாக இருந்தாலும் முதலமைச்சரோடு கலந்து பேசி துறையின் அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் போன்றவருடைய கருத்துக்கள் அறிந்து அதற்கு பிறகுதான் எந்த முடிவுகளும் மேற்கொள்ள இயலும். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஐஐடி ஜேஇக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிற ஆரம்பிக்க போகிறோம் நீட் போகிறோம் சொன்னீங்க லாஸ்ட் மீட்டிங்கில், அது எப்போ ஆரம்பிக்கிறீங்க? அதற்கான திட்டம் என்ன? நேற்று தினமே டெல்லியிலிருந்து வருவதாக இருந்தார்கள். சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஐஐடியில் பயிற்சி பெற்ற நிறுவனம் இங்கே வர இயலவில்லை. திங்கட்கிழமை என்று வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். திங்கட்கிழமை வந்தவுடன் எப்படி அவர் பயிற்சி முறைகளை ஆரம்பிக்கிறார் என்பதை முதல் ஆய்வு செய்வோம். அதற்கு பிறகு அவர்களோடு புரிந்திருந்த ஒப்பந்தம் ஒன்றை நிறைவேற்றுவோம். அதுவும் இலவசமாக இருந்தால் மட்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை பற்றி தெளிவாக விளக்கத்தை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் நேற்றைய முன்தினம் இந்த கவுன்சில் நடைபெறுகிற போது அவரும் செயலவரும் தெளிவாக விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டது, அதற்கான விளக்கங்கள் இங்கே அளிக்கப்பட்டது. ₹9,816 வீடுகள் மொத்தமாக 13,07,00,000 ரூபாய். மத்திய அரசு மருத்துவக் கல்லூரியில் தனியாக அவங்க நீட் நடத்தி இடஒதுக்கீடு தனியாக செய்து இடஒதுக்கீட்டில் இடம் பெற முடியாது, அது ஒரு பிரச்சனை உருவாகியிருக்குதுன்னு ஸ்டேட்மெண்ட். யார்? எதிர்கட்சி தலைவர். மத்திய அரசு 9 உயர்கல்வித்துறை இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றாலும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நாங்கள் வெற்றி என்ற இலக்கை எட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எந்த சந்தேகம் பட தேவையில்லை. அவரும் இங்கே இருந்துதான் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் சட்டமன்றத்தில் இதற்கு ஐயப்பாடுகளே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சாலைகள் அமைப்பதற்கும் அங்கே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு அனைவருக்கும் நிரந்தர பட்டா, அவர்களுக்கு ஜாதி சான்றுகள், பசுமை வீடுகள் அனைத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 62,75,000 ரூபாய் நிதிகளும் ஒதுக்கப்பட்டு சாலைகள் பணிகள் துவங்க இருக்கிறது. அன்றைக்கு அதை பூஜை போடப்பட்டது, பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கை அரசு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் வந்து சட்டமன்றம் வந்து குற்றம் சாட்டி வருவாங்க. மூத்த அமைச்சர் மூத்த தலைவர்கள் சட்டமன்றம் எப்படி
மூத்த இதற்காக ஒரு அமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கிறார். மீனவத்துறை மீன்வளத்துறை அமைச்சர் கடல் எவ்வளவு பெரிதோ அதை போல அவர் பதிலளிக்க இருக்கிறார். ஆகவே கடலை போல அவர் அதற்கான பதிலை அளிப்பார். பள்ளியை படிக்கின்ற குழந்தை இன்றைக்கு மருத்துவமாக வருகிறார். நிலை இந்த குழந்தை மதத்தை காட்டினார்.